ஹாய், இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சந்தோஷ் சேனலில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நறுக்கி எடுத்திருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, அரை மூடி எலுமிச்சம்பழம், ஒரு கப் அளவு பீன்ஸ் நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு கிளறணும் அதுக்கேற்ற மாதிரி வசதியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கறலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கின வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கறலாம். இதுவரைக்கும் ஸ்ரீ சந்தோஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். இது கூட பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்மளோட விருப்பம்தான் இந்த காய்கறியோட அளவும் சேர்த்துக்கிறது, சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கிறணும். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. அந்த இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா வதங்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 1.5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ரைஸு. இப்போது காய் ஓரளவுக்கு லேசாக வெந்திருக்கு. இப்போ வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கறலாம். இந்த காய்க்கு மட்டும்தான் நான் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த காய் சேர்த்து தண்ணிலாம் தெளிக்காமல் இந்த ஆயிலே வதக்குங்க. ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னு வைங்களேன், சாதம் வந்து ட்ரை ஆகாமல் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கறலாம். காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ரொம்ப கிரேவி மாதிரி வந்துடும். குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேவையான மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்த்துக்கறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை கூட்டி குறைச்சிக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்ல காய்கறியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மூடி வச்சு வதக்கிக்கிடுவோம். இப்போது இதில் அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கறலாம். இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால சாப்பாடு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் புளிப்பு தன்மையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஆற வச்ச சாதத்தை இதில் கலந்துக்கிறலாம். இப்போது நான் வடித்து ஆற வச்சுருக்கேன் சாதம். நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோங்க, அல்லது சாதமாக நம்ம வீட்டுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு செய்கிற சாதம் எதுவாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் கொடுத்துட்டோம்னா மத்தியானம் ஃபுல்ஃபில்லான ஒரு லஞ்ச் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த சாதத்தை மெதுவாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி அடியில் இருக்க வெஜிடபிள்ஸை எடுத்து சாதம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் உடையாமல் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கலந்துட்டு நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரைஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.